கொரோனா ஏற்கனவே புதிய அலை வருது அப்படின்னு சொல்லி தகவல்லாம் சொன்னாங்க. உலகமெங்கும் கொரோனாவின் எண்ணிக்கை அதிகரித்தே வந்தது. அதாவது 7 ரவுடி நான் பார்த்தேன்டா. பாதிச்சவங்களை ஐசியு கொண்டு போறதில்ல, லேசான சளிக்காய்ச்சல் போல் வந்து விட்டு சென்று இதுவு பக்கம் இருக்கையில் குரங்கு அம்மையை பற்றி உலக சுகாதார மையம் எச்சரித்திருந்தது. இந்நிலையில் தான் ஒரு புதிய அறிவிப்பு வருகிறது உலக சுகாதார மையத்திடமிருந்து. அது என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, மார்பர்க் இந்த வைரஸின் பெயர். அண்ணன் மூத்த அண்ணன் வர்ணிக்கப்படுகிறது. மரணம் எப்படி ஏற்படுகிறது, ஏன் இதை பார்த்து அவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வைரஸ் தாக்கியவர்களுக்கு 7 நாளுக்குள்ளாக கடுமையாக இரத்த கசிவு ஏற்படுகிறது. உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா, அந்த ரத்தம் நிக்காம வருது. உடலுக்குள்ள ரத்தம் கசியும், அல்லது உடலுக்கு வெளியே ரத்தம் கசிந்து துடி துடித்து உயிரிழக்கிறார்கள். இதனால் தான் இந்த வைரஸை பார்த்து அஞ்சுகிறார்கள். அறிகுறிகள் என்னன்னா, காய்ச்சல் வரும், திடீரென தீவிரமாக காய்ச்சல் வரும். அதே காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? போல் தலைவலி வரும், திடீரென தீவிரமாக தலைவலி வரும். மற்ற அறிகுறிகள் ஏற்கனவே ஆப்பிரிக்காவில் 2 பேர் இறந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன அறிகுறிகள் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் குமட்டல் இருந்து நிற்க மாட்டேங்குது. இப்போ ரெண்டு பேத்துக்குமே நின்று போயிடும் பாரு. இந்த துணியை நீயாட்டு, இந்த துணியை நீயாட்டு, ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேருக்கு நின்று போயிடும் பாரு. சிகப்பு துணி ஆட்டின பேர் எப்படிங்க நிக்க? இந்த சிகப்பு துணி ஆட்டினா தண்டவாளத்துல வர்ற ரயிலே நிக்குது. எது அவ்வளவு பெரிய ரயிலே நிக்கும் போது இத்து நூண்டு பேதி நிக்காதா? பேதி நிக்காதா? அதாவது 100 பேரை இந்த வைரஸ் தாக்கினால் அந்த 100ல 88 பேர் உயிரிழந்து விடுகிறார்கள். இதனால் தான் இதை பார்த்து அஞ்சுகிறார்கள். பயமா எனக்கா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இதுதான் என் வீர பரம்பரை. இதுலயே வீரியம் குறைவான திரிபு கொண்ட வைரஸ் 24%. 100 பேரை தாக்கினால் 24 பேர் உயிரிழந்து விடுகிறார்கள். இதனுடைய பரவும் வீரியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மிக தீவிரமாக இருக்கிறது. என்னடாது, போலீஸும் பொத்து பொத்து உழுறான். ஆஹா, கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்குது. எபோலா என்ற ஒரு வைரஸை பத்தி ஆப்பிரிக்காவில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதை சேர்ந்தவாறு இருக்கிறது. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனான். ஆனால் எபோலா வைரஸ் வேறு, இது வேறு. எப்படிங்க இதெல்லாம் மனுஷனுக்கு வருது? வழக்கம் போல அதேதாங்க. கொரோனா எப்படி வந்ததோ அப்படிதான், பழம் தின்னும் வவ்வால்களிடமிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தடுப்பூசி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஒருவேளை நோய் வந்தா இதற்கு மருந்து இருக்கா என்று கேட்டீங்கனாலும், கிடையாது. என்ன சொல்றாங்க, கடல்லே இல்லையா அப்படின்னா, தண்ணீர் அதிகம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகம்னா உங்களுடைய உடலுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறதோ போதுமான தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் மிக முக்கிய சிகிச்சையாக ஆஸ்பத்திரியில். டேய் மாப்ள, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்துங்க, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்துங்க. கேட்டானே காவன், நந்த தண்ணினு சொல்லலம்மா. புரியுது. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்லப்பா, இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல.